டாஸ்மாக் ஊழியர் படுகொலையை கண்டித்து பூந்தமல்லி டாஸ்மாக்குடன் முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் பகுதியைச் சேர்ந்த துளசிதாஸ் மற்றும் ராம் ஆகியோர் ஒரகடம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் வேலை பார்த்து வந்திருந்தனர். கடந்த 4ஆம் தேதி மர்ம நபர்கள் நடத்திய கொடூர தாக்குதலில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் துளசிதாஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஒரகடம் போலீசார் படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராமின் வீட்டை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அறுவை சிகிச்சை மூலம் ராமின் உடலில் இருந்து துப்பாக்கி குண்டு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே படுகொலை செய்யப்பட்ட துளசிதாஸ் குடும்பத்திற்கு தமிழக அரசு ரூபாய் 50 லட்சம் வழங்க வேண்டும், அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும், டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பூந்தமல்லியை அடுத்த செம்பரம்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் குடோன் முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மழைநீர் கால்வாயை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டு இருந்த சாலை ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. மணப்பாறை அருகே தேனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட போலம்பட்டியில் உள்ள கால்வாய் மூலம் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. இந்நிலையில் இந்த கால்வாயை ஆக்கிரமித்து சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதனிடையே கால்வாயை மீட்டுத் தரக்கோரி திருப்பதி என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து மருங்காபுரி பட்டாட்சியர், ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் சாலை பணிகளுக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை அளவிட சென்றனர். தொடர்ந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பாலம், அங்கு கொட்டப்பட்டிருந்த மண் ஆகியவற்றை ஜேசிபி மூலம் அகற்றினா்.